Welcome to ARS Biological Paradise. I'm very happy to meet you again. In this video, today we are going to discuss about the receptors. Dear students, now we will discuss the structure of ear. Ear has three regions. One is external ear, middle ear, internal ear. External ear, nothing but it has three parts. One is auricle, otherwise you can say pinna. It is a visible part of ear that is outside the head. This auricle made up of cartilage bones. It's made up of what? Cartilage bones. And this auricles or pinna, it is a characteristics of mammals. நம்ம காதுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது காது இருக்கலையா, இது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி வெளி காது, இரண்டாவது பகுதி மைய காது, மூன்றாவது பகுதி உள் காது, எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். அதுல வெளிப்புறம் சொல்றோம் இல்லையா, வெளிப்புற காதுன்னு சொல்றோம் இல்லையா, அது வெளிப்புறம் பார்க்கும்போது பார்வைக்கு தெரிஞ்சு பாருங்க, வெளியில அது பின்னான்னு சொல்றோம். இந்த பின்னா வந்து ஒரு கார்டிலேஜ் போனால ஆக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ் போன்ஸ் அண்ட் கவர்ட் பை ஸ்கின். இது வேலை என்ன அப்படின்னாக்கா, இட்ஸ் ஜஸ்ட் கலெக்ட் த சவுண்ட் ஃப்ரம் என்வாயன்மெண்ட். அவ்வளவுதான், கலெக்ஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் ஃப்ரம் என்வாயன்மெண்ட். இந்த வெளி காது என்பது சொன்னோம் இல்லையா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் பின்னா. இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, ஆரிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஆரிக்கல் சொல்றோம்னாக்கா, அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காதோட அமைப்புல மசில்ஸ் இருக்கு பாருங்க, அது ஆரிக்குலார் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். வெளிப்புறமா இருக்கிற மசில்ஸ் என்ன இருக்கு, ஆரிக்குலார் மசில்ஸ். அது மட்டும் இல்ல, அந்த காது எதனால ஆக்கப்பட்டிருக்கு, மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ் போன்ஸ். இதோட முக்கியமான பணி என்ன, இட் கலெக்ட் த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ஃப்ரம் என்வாயன்மெண்ட். அவ்வளவுதான் அதோட வேலை. அது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த வெளிப்புற காதுக்கு இந்த பின்னா இருக்கு இல்லையா, அப்படியே உள்ள போங்க. உள்ள போகும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கெனால் இருக்கு, அதுல தொடர்ச்சியா இட்ஸ் எ கண்டினியூஷன் ஆஃப் பின்னா தெர் இஸ் எ கெனால் தட் இஸ் கால் ஆடிட்டரி மீட்டஸ் ஆர் அக்கோஸ்டிக் மீட்டஸ் அப்படின்னு சொல்றோம். உள்ள ஒரு கெனால். ஸோ திஸ் பின்னா மேட் அப் ஆஃப் ஆரிகுலார் மசில்ஸ் அண்ட் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ் போன்ஸ். ஸோ சி திஸ் பிக்சர். ஸோ பிலோ திஸ் த அப்பர் பார்ட் த லோயர் பார்ட் one structure is there, that is called lobules. That is called what? Lobules. So this lobules sometimes connected to the body. So after that what happens, so this pinna is continued. The lobule is nothing but a fleshy part of external ear, fleshy part of external ear. So தசையாலான ஒரு அமைப்பு அப்படினு சொல்றாங்க. In some cases the lower lobe is connected to the sides of the face. ஸோ இந்த பின்னா ஆனது தொடர்ச்சியா உள்ள ஒரு கெனால் போல போயிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, உள்ள போது பாருங்க. ஸோ ஜஸ்ட் சி ஹியர், திஸ் பின்னா இஸ் கண்டினியூட் இன்டு எ ஸ்மால் டியூப் ஆர் ஸ்மால் கெனால். திஸ் கெனால் இஸ் கால் ஆடிட்டரி மீட்டஸ். தட் இஸ் கால் வாட்? ஆடிட்டரி மீட்டஸ். சின்ன திஸ் பின்னா கண்டினியூட் இன்டு த கெனால். சி ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ், எ ஸ்மால் கெனால் இஸ் தேர். So inside the ear, a small canal is there. The canal is called auditory meatus or auditory canal. This auditory meatus, the length is 2.5 centimeter length. This canal, see students in this picture. So it is auditory canal or otherwise called external acoustic meatus. This canal has hair-like structures and also in this region a gland is there that is called cerebrinus gland. This cerebrinus gland secretes wax. So this wax and hair which prevents the entry of dust particle and other particles. Very next to auditory meatus, auditory canal. இந்த ஆடிட்டரி கெனால் சொல்றோம் இல்லையா, பின்னாவுடைய தொடர்ச்சி
உள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். பின்னாவுக்கு தொடர்ச்சியா ஒரு சிறிய குழாய் போன்ற அமைப்பு இருக்குன்னு சொல்றோம். அந்த குழாய் போன்ற அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஆடிட்டரி கெனால் ஆர் அக்வஸ்டிக் கெனால் அப்படின்னு சொல்லலாம். இந்த கெனாலுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இவருடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் லென்த். மொத்த நீளம் எவ்வளவு இருக்கு? 2.5 சென்டிமீட்டர் லென்த். அது மட்டும் இல்லாம இந்த கெனால்ல சம் ஹேர்ஸ் ஆர் பிரசன்ட், சில சிறு சிறு முடிகள் காணப்படும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டோட நேம் என்னன்னாக்கா செருமினஸ் கிளாண்ட். என்ன பேச சொல்றோம்? செருமினஸ் கிளாண்ட். இந்த கிளாண்ட் என்ன செய்யுது அப்படின்னாக்கா ஒரு வேக்ஸ், மெழுகு போன்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெழுகு போன்ற அந்த வேக்ஸ் இல்லையா, அதுவும் அந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் இல்லையா, அந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் சேர்ந்து என்ன செய்யணாக்கா வெளியிலிருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிக்கல் அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய வேறு பொருட்களை உள்ள விடாம தடுக்கிற வேலை செய்யுது. இட் ப்ரவன்ஸ் த டஸ்ட் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் விச் ப்ரவன்ஸ் த ஹேர் பிளஸ் செருமினஸ் கிளாண்ட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் நதிங் பட் வேக்ஸ். ஸோ திஸ் அல்டரிமீட்டர்ஸ், அந்த அல்டரிமீட்டர்ஸ் சொன்ன இல்லையா, அதோட மொத்த நீளம் எவ்வளவு நீளம் இருக்குன்னாக்கா 2.5 சென்டிமீட்டர் நீளம் இருக்கு. அந்த நீளம் பாருங்க, லென்த் பாருங்க. ஸோ இங்க பின்னால இருந்து ஆரம்பிச்சு அந்த ஏறு ட்ரம் வரைக்கும் போறக்கூடிய அந்த நீளம் இருக்கு இல்லையா, 2.5 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு சிறிய குழாய் போன்ற அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்புக்கு பேர் என்ன சொல்றோம்? ஆல்டரி மீட்டர் சொல்றோம். இந்த ஆல்டரி மீட்டர்ஸ் அடுத்து எங்க போகுதுன்னாக்கா அடுத்து வரக்கூடிய ஒரு பகுதி இருக்கு, மிக முக்கியமான பகுதி அது. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னாக்கா டிம்பானிக் மெம்பரேன் அல்லது இயர் ட்ரம். அது என்ன பேர் இருக்கு? டிம்பானிக் மெம்பரேன் அல்லது இயர் ட்ரம் நம்பர் 4 இருக்கு பாருங்களா. திஸ் இஸ் கால் டிம்பானிக் மெம்பரேன், அதர்வைஸ் கால் இயர் ட்ரம். இது வந்து ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும், தின் கோன் ஷேப், கூம்படியத்தில் இருக்கு, கோன் ஷேப்ல இருக்கு. இட் இஸ் எ மெம்பரேன் பிட்வீன் த எக்ஸ்டர்னல் இயர் அண்ட் மிடில் இயர். வெளிப்புற காதுக்கும் நடுப்புற காதுக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒரு மெல்லிய ஜவ்வு போன்ற அமைப்பு, அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? டிம்பானிக் மெம்பரேன், அதர்வைஸ் கால் இயர் ட்ரம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன செய்யும்னாக்கா வெளியிலிருந்து வரக்கூடிய ஒலி அலைகளுக்கு சவுண்ட் வேவ்ஸ் அதை வாங்கி நடு காதுக்கு செலுத்துகின்ற வேலை. இட் டிரான்ஸ்மிட் த சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இயர் டு மிடில் இயர். அப்போ வாட் இஸ் டிம்பானிக் மெம்பரேன்? இட் இஸ் அ தின் கோன் ஷேப் மெம்பரேன் விச் இஸ் பிரசன்ட் பிட்வீன் எக்ஸ்டர்னல் இயர் அண்ட் மிடில் இயர். ஓகே, ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் மெம்பரேன் helps to transmit the sound waves to the middle ear. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒலி அலைகளை வாங்கி நடுப்பகுதிக்கு, காது நடுப்பு சொன்னா மிடில் இயர் அந்த பகுதிக்கு கடத்துகின்ற வேலையை தான் செய்யுது. இட்ஸ் ஜஸ்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஒர்க் அவ்வளவுதான் அதுல. திஸ் இஸ் கால் இயர் ட்ரம் அப்படின்னு சொல்றோம் அல்லது டிம்பானிக் மெம்பரேன் சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் மிடில் இயர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எக்ஸ்டர்னல் இயர், நவ் வி ஆர் சீ மிடில் இயர். இந்த மிடில் இயர்னா என்னன்னாக்கா இட் இஸ் ஏர் ஃபில்ட் கேவிட்டி. சீ தி பிக்சர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பாருங்க அந்த படத்தை தெளிவா பாருங்க. இட் இஸ் ஏர் ஃபில்ட் கேவிட்டி. இந்த கேவிட்டிக்குள்ள 3 போன்ஸ் ஆர் தேர், மூன்று சிறிய எலும்புகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. 3 போன்ஸ், அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் போன் இருக்கு இல்லையா அதுக்கு பேரு மேலியஸ் நம்பர் 6. தட் இஸ் கால்ட் வாட்? நம்பர் 6 மேலியஸ். மேலே சிங்கத்து என்னன்னாக்கா ஒரு சுத்தியல் வடிவத்தில் இருக்கிற ஒரு ஒரு எலும்பு, ஹேமர் லைக் ஷேப். திஸ் மேலியஸ் போன்ஸ் கனெக்டட் டு த டிம்பானிக் மெம்பரேன். அந்த மேலியஸ் என்ற சிறிய எலும்பு எதனோட இருக்கு பாருங்க, டிம்பானிக் மெம்பரேனோட ஒரு பகுதியும், இன்னொரு பகுதி நம்பர் 7 இருக்கு பாருங்க இன்கஸ், அதுவும் கூட ஒட்டின்னு இருக்கு. ஸோ இன்கஸுக்கும் டிம்பானிக் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சிறிய எலும்பு தான் என்ன சொல்றாங்க, மேலியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போன் நம்பர் 7 என்ன சொன்னா 7 இன்கஸ் அப்படின்னு சொன்னோம். இதுவும் ஒரு எலும்பு. அந்த எலும்பு பார்த்தீங்கன்னாக்கா நீளமா உள்ள போயிட்டே இருக்கு பாருங்க. நேரம் எங்க போய் முடியுதுனாக்கா ஸ்டேப்ஸ் என்கிற ஒரு எலும்பு கூட முடியுது பாருங்க, கீழே அப்படியே பாருங்க சைட்ல பாருங்க நேரா ஸ்டேப்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா நம்பர் 8. இந்த எலும்புல போய் முடியுது பாருங்க. அப்ப முதல்ல மேலியஸ் இருந்தோம், இன்கஸ் வந்தோம், இப்ப எங்க இருக்கு? ஸ்டேப்ஸ் இருக்கு பாரு. வி ஆர் கண்டினியூ டு ஸ்டேப்ஸ். ஸ்டேப்ஸ் ஆர் ஒன் மோர் ஸ்மால் போன் இன் அவர் பாடி. திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் போன் அண்ட் ஆல்சோ லைட்டஸ்ட் போன். இருக்கிறதுலயே மிக சிறிய, மிகவும்
எளிமையான ஒரு சின்ன எலும்புன்னு சொல்றாங்க, லைட்டஸ்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூன்று சிறிய எலும்புகள் காணப்படுகின்றன. ஒன்று மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ். இந்த மூன்றுமே எங்க இருக்கு அப்படின்னாக்கா மைய பகுதியில நடு காதுன்னு சொல்றோம் இல்லையா, இட் பிரசன்ட் இன் மிடில் இயர். In the middle ear, three bones are there. It is a air-filled cavity. One more structure also present in middle ear. இன்னொரு அமைப்பு நடு பகுதியில காணப்படுகிறது சொல்றோம். அந்த நடு பகுதியில காணப்படும் இன்னொரு அமைப்பு என்னன்னாக்கா ஒரு சிறிய குழாய் இருக்கு. சோ நடு காதுல இருந்து ஆரம்பிச்சு இங்க பாருங்க, நடு காதுல ஆரம்பிச்சு நேரா ஃபேரிங்ஸ்ல போய் முடியும். ஃபேரிங்ஸ் இங்க இருக்கு இல்லையா தொண்டை பகுதியில, சோ ஃபேரிங்ஸ்ல போய் ஓபன் ஆகும். அது அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழாய் இருக்கு. அந்த குழாயோட பேர் என்னன்னாக்கா யூஸ்டேஷன் டியூப். தட் இஸ் கால் Eustachian canal. This canal nothing but it connects between middle ear and the pharynx. Middle ear and the pharynx. What is the function of this eustachian tube? Nothing but it helps in equalizing the presence of air on either side of eardrum. வெளிப்புற காதுக்கும் நடு காதுக்கும் இருக்கிற காற்றுடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, அத முறைப்படுத்துவதற்காக இந்த கெனால் இருக்குன்னு சொல்றாங்க. So, one more, this tube. So, in middle ear, three bones are there, malleus, incus, stapes. These bones are collectively called ear ossicles and one more structure is called eustachian tube. So, this is called a middle ear. Next, we will see that inner ear. So in middle ear, the stapes opens in inner ear. Opens in inner ear with the help of an opening. That opening is called oval window. Just oval under C here, number 9, oval window. So this stapes, the smallest and lightest bone of the middle ear, which opens in inner ear with the help of an opening, that is called oval window. This oval window nothing but a membrane covered opening that leads from the middle ear to the inner ear, to the inner ear. So one more window is there, that is called round window. This round window, see here, this round window nothing but it also a membrane covered opening that leads from the middle ear to the vestibule of the inner ear. From middle ear to vestibule, that is called round window. So there are two openings are there. One is oval window, one is round window. Whereas oval window opens from middle ear to inner ear, whereas the round window opens from middle ear to vestibules. This is the difference. The smallest bone, I am saying, lea. Is the smallest bone? Is it the stapes? I am saying no. அதுக்கப்புறம் இன்னொரு விண்டோ இருக்கு, அதுவும் மிடில் இயர்ல இருந்து ஆரம்பிக்குது. எங்க ஓபன் ஆகுதுனாக்கா டு வெஸ்டிபியூல்ஸ். வெஸ்டிபியூல் இஸ் பார்ட் ஆஃப் இன்னர் இயர். அந்த வெஸ்டிபியூல் கூட தொடர்பு இருக்கிற ஒரு ஓப்பனிங் தான் அது ரவுண்ட் விண்டோன்னு சொல்றோம். இந்த ரவுண்ட் விண்டோ எங்க ஓபன் ஆகுது பாருங்க, மிடில் இயர் டு வெஸ்டிபியூல். ஓவல் விண்டோ என்ன இருக்கு, மிடில் இயர் டு இன்னர் இயர். அப்ப ரெண்டு விண்டோ நம்ம புரிஞ்சுட்டோமா, மிடில் இயருக்கும் இன்னர் இயருக்கும் இருக்க ஓப்பனிங் வந்து ஓவல் விண்டோ. மிடில் இயருக்கும் வெஸ்டிபியூல் ரீஜனுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அது ரவுண்ட் விண்டோன்னு சொல்றோம். இந்த The next part is inner ear. உள்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த உள்காதுங்கிறது இட் இஸ் எ ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி. இட் இஸ் எ ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சவுண்ட் டிடெக்ஷன் அண்ட் பேலன்ஸ். ஸோ ஹியர் இன் திஸ் ரீஜன் தெர் ஆர் செமி சர்க்குலர் கெனால்ஸ் ஆர் பிரசன்ட். த்ரீ செமி சர்க்குலர் கெனால்ஸ். சி ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ், சம் கெனால்ஸ் ஆர் தேர், சிறிய குழாய்கள் காணப்படுகின்றன. த்ரீ இன்டர் கனெக்டட் canals, or you can say semi-circular அரைவட்ட குழல்கள் அப்படி சொல்றாங்க தமிழ்ல. இந்த மூன்று அரைவட்ட குழல்கள் காணப்படும். அது மட்டும் இல்லாம vestibular nerves also present. Vestibule also present and one more structure that is called cochlea. This is called cochlea. This cochlea
nothing but a coiled spiral shaped cavity in the bony labyrinth. In the bony labyrinth, the coil like structure, ஒரு சுருள் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. அந்த சுருள் போன்ற அமைப்பு இருக்கலையா, நத்தை வடிவ சுருள் அப்படி சொல்லலாங்க. அந்த நத்தை வடிவ சுருள் போன்ற அமைப்புக்கு பேர் காக்லியா அப்படினு சொல்றோம். இந்த காக்லியா செமி சர்க்குலர் கேனல், அது மட்டும் இல்லாம வெஸ்டிபூல் பகுதி அல்லது வெஸ்டிபூல் நர்வ்ஸ், இந்த மூன்று பகுதிகளும் சேர்ந்த ஒரு கேவிட்டி இருக்குல்லையா, தட் இஸ் கால் இன்னர் இயர். இது வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி அப்படினு சொல்றாங்க. சோ ஃபார் நம்ம பார்த்த விஷயங்கள்ல காதுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்று பகுதிகள் காணப்படுகின்றன சொன்னோம். அந்த மூன்று பகுதிகள்ல முதல் பகுதி வெளிப்புற காதுன்னு சொன்னோம், அதுல ஆரிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது பின்னா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆரிக்கல்களுடைய தொடர்ச்சியாக ஒரு குழாய் காணப்படுகிறது, அல்லது கீழ்பகுதியில லிபியூல்ஸ் இருக்கு, அது தொடர்ச்சியா ஒரு குழாய் இருக்கு, அக்வஸ்டிக் மீட்டர்ஸ் ஆர் ஆடிட்டரி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பகுதி இயர் ட்ரம் ஆர் டிம்பானிக் மெம்பரேன். இந்த நான்கு பகுதிகளும் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் என்ன சொல்லணுமோ, வெளிக்காதுன்னு சொன்னோம், மையக்காதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுல த்ரீ ஆசிக்கல்ஸ் ஆர் தேர், மூன்று செவி சிற்றெலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, த்ரீ ஸ்மால் போன்ஸ் மேலியஸ் இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ். இந்த மூன்று சிற்றெலும்புகளும் ஒரு மைய காதுல காணப்படுது. அது மட்டும் இல்லாம ஈஸ்டேஷன் டியூப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டியூபும் இருக்குன்னு சொன்னோம். ஈஸ்டேஷன் டியூப் காதுல இருந்து ஆரம்பிச்சு பேரிங்ஸ் வரைக்கும் தொடர்புள்ள ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மைய காது ஒரு ஏர் ஃபில்ட் கேவிட்டி, காற்று நிரம்பிய ஒரு அறை அப்படின்னு சொல்றாங்க. இன்னர் இயரை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் இருக்கு, செமி சர்க்குலர் கெனால்ஸ், காக்லியா, வெஸ்டிபூல்ஸ் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ரெண்டு விண்டோஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ஒன்னு ஓவல் விண்டோ, இன்னொன்னு ரவுண்ட் விண்டோ. ஓவல் விண்டோங்கிறது இட் ஓப்பனிங் பிட்வீன் மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர், கவனிங்க, பிட்வீன் மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர். வேற ரவுண்ட் விண்டோங்கிறது மிடில் இயர்ல இருந்து ஆரம்பிச்சு வெஸ்டிபிள் சொன்னா இன்னர் இயர்ல, அந்த வெஸ்டிபிள் பகுதியோட தொடர்புள்ள ஒரு பகுதி அதுதான் ரவுண்ட் விண்டோன்னு சொன்னோம். ஸோ உள்காது, நடுக்காது, வெளிக்காது, மூன்று பகுதிகள் கொண்ட ஒரு அமைப்பை நம்ம படிச்சிருக்கோம். காதுடைய வேலை என்ன சொன்னோம், இயர் ஃபங்க்ஷன் நத்திங் பட் ஹியரிங் அண்ட் பேலன்சிங். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வகுப்புல காதோடைய அமைப்பு பத்தி தெளிவா பார்த்தோம். வழக்கமான ஒரு போர்டு ஒர்க் அல்லது பிபிடி மூலமா இல்லாம ஒரு 3D அனிமேஷன் ஸ்டைல்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியணும் அல்லது சரியா உங்களுக்கு விஷயங்கள் சேரணுங்கிறதுக்காக இந்த மெத்தட் நம்ம செஞ்சிருக்கோம். ஐ திங்க் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் டு லிசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.